ஏசாயா தீர்க்கத்தரசியனுடைய புஸ்தகம் தயவு செய்து நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து பதினோராம் பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கத்தர் சொல்லுகிறார் நாள் உண்டாகதற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் நான் செய்கிறதை தடுப்பவன் யார் எங்கள் அன்பின் ஆண்டு உரை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி ஆவியானவருடைய ஒரு பூரண கருவை எங்கள் மத்தியிலே பெரிதாய் விளங்கி கொண்டிருக்கிற உம்முடைய கருவைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பலத்த கரம் தயவாய் இறங்கி தம்முடைய ஜீவனை விளங்க செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட வேளையிலே உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் நீ உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தி நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை கர்த்த நிறைவேற்றும்படி அடியான் வேண்டிக் கொள்ளுகிறேன் நாமத்தில் பிதாவே ஆமை நான் வாசித்த அந்த வேத பகுதியிலே தேவன் கொடுக்கிற ஒரு சேலஞ்ச் ஒரு சவால் ஒன்றை நாம் பார்க்கிறோம் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் வேறு இரட்சகரே இல்லை நான் செய்கிறதை தடுக்கிறவன் யார் நான் இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் ஜனங்களை பார்த்து ஒரு நேரடியான ஒரு சவாலை விடுகிறதே நாம் பார்க்கிறோம் உண்மையாகவே நம்முடைய கர்த்தர் செயல்படுகிற கர்த்தர் காரியங்களை செய்கிறவர் உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் என்று இருக்கிறார்கள் நூற்றி பதினைந்தாம் சங்கீதத்தை நான் வாசிப்போம் ஆனால் மூன்றாம் வாசலத்தின் வாசித்தால் அங்கே தெய்வங்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு கால் இருக்கிறது கையிருக்கிறது கண் இருக்கிறது செவி இருக்கிறது வாய் இருக்கிறது எல்லாம் அவர்களுக்கு இருந்தாலும் அவருடைய அவயவங்களிலே ஒன்றாயிலும் செயல்படுகிறதில்லை ஆனால் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமக்கு சித்தமான எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறார் அவராலே செய்யக்கூடாத ஒரு காரியம் என்று இல்லவே இல்லை அவர் காரியங்களை செய்கிறதை எந்த மனுஷனும் எந்த சக்தியும் தடுப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை என்பதாக தேவன் சொல்லுகிறார் ஆ கர்த்தனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக ஒரு முறை கர்த்தனுடைய தாசன் ஆகிய எளியா ஒரு பெரிய சவாலை ஜனங்கள் மத்தியில் விடுகிறார் நீங்கள் நன்றாக ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் ஒன்று கர்த்தர் தெய்வமா அல்லது பாகால் தெய்வமா என்பதை நீங்கள்தான் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதிருங்கள் ஒன்று கர்த்தர் தெய்வமானால் நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்கள் நீங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் ரெண்டு நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடக்காதிருங்கள் எப்படி அறியலாம் என்று சொன்னால் நான் ஆராதிக்கிற தேவன் நான் அறிவிக்கிற தேவன் அவர் கிரியை செய்கிறவர் நாம் ரெண்டு பேரும் ஒரு பலிபீடத்தை கட்டி அவர்கள் பாகால் தெய்வத்தை கூப்பிடட்டும் அந்த பாகால் தெய்வம் தெய்வமானால் அது ரட்சகரானால் உதவி செய்ய முடியுமானால் அக்கினி இறங்கி வந்து அதை பட்சிக்கட்டும் நான் சொல்லுகிற தெய்வமானால் நான் ஆராதிக்கிற தெய்வமானால் மேலே இருந்து அக்கினி இறங்கி வரட்டும் யார் கிரியை செய்கிறார்களோ யார் செயல்படுகிறார்களோ அவர்களே தேவன் என்ற ஒரு சவாலை ஜனங்கள் மத்தியிலே இந்த எலியா கொடுத்தார் கடைசி முடிவாக ஒரு முடிவு வந்தது கர்த்தரே தேவன் கர்த்தரும் தெய்வன் அல்ல இன்றைக்கு அநேக விசுவாசலுக்கு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்குது நமக்கு ஒரு தெய்வம் இருக்குது அதனால தான் சில நினைக்கிறாங்க எத்தனையோ வழிகளில் நமக்கு ஒரு வழி இயேசுவும் ஒரு வழி அவங்க ஒரு வழியில் போயிட்டு இருக்காங்க நாம் இன்னொரு வழியில் போய்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் அந்த ஒரு நிரூபணமானது கர்த்தரும் தெய்வம் அல்ல கர்த்தரே தேவன் தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாக ஏ சொன்னார் தேவன் சொன்னார் நான் தான் தெய்வம் நான் தான் ரட்சகர் என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை இதற்கு யார் சாட்சி என்று சொன்னால் நீங்கள்தான் சாட்சி உங்களை சாட்சியாக வைத்து நீங்கள் சாட்சியாக உங்களை ஏன் வைத்திருக்கிறேன் என்று கேட்டால் கர்த்தரும் தெய்வம் என்று சொல்றதுக்கு இல்லை கர்த்தரே தெய்வம் என்று சொல்வதற்கு அவரை தவிர ஒன்று இல்லை என்று சொல்வதற்கு உங்களை நான் சாட்சியாக வைத்திருக்கிறேன் எதனாலே என்று கேட்டால் கர்த்தர் செய்கிற செயலாலே இந்த செயலை தேவன் யார் மூலம் செய்கிறார் என்று கேட்டால் ஆண்டவர் மூலமாகவே செய்கிறார் அநேக வேலைகளிலே கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறது போல ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் ரெண்டு நாளாகமம் பதினாறாம் அதிகாரம் தயவு செய்து ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிப்போம் ஆனால் இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு வல்லமையை விளங்க பண்ணும்படி அல்லது தம்முடைய செயலை விளங்க பண்ணும்படி யாருக்கென்று கேட்டால் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் முலா பூமி எங்கும் கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் இந்த விஷயத்திலே உனக்கு மதியமில்லாமல் போயிடுச்சு உனக்கு வந்து புத்தி இல்லாம போயிடுச்சு ஒரு பெரிய நெருக்கம் ஆசா ராஜாவுடைய காலத்திலே வந்தது அவன் என்ன பண்ணினான் கேட்டா கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக இந்த ஆபத்திலே அவன் தப்புவதற்கு மனித உதவி அவன் தேடினான் உடனே ஆண்டவர் சொல்கிறாரு இந்த நெருக்கத்திலே நான் உனக்கு என் வல்லமையை விளங்க பண்ணி என் செயல்களை நான் வெளிப்படுத்தி கர்த்தரே தெய்வம் என்று அறிவதற்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இருந்தது ஆனால் நீ மதியில்லாமல் போய் இந்த வெற்றியை நீ யாருக்கு கொடுத்துட்டேன்னு கேட்டால் மனிதனை கொடுத்துட்டேன் கர்த்தரும் உதவி செய்தார் அவனும் உதவி செய்தான் கர்த்தரும் உதவி செய்தார் இல்லை இல்லை கர்த்தர் நம்மை எப்படி சாட்சியாக வைக்க விரும்புகிறார் என்று கேட்டால் கர்த்தரே செய்தார் சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் கர்த்தரும் செய்வார் நானும் செய்வேன் என்றல்ல கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் கர்த்தரே என்னுடைய சுய பிரயோஜனமோ என் பலமோ என் சுய அறிவோ என்னுடைய சுய பலமோ அல்ல கர்த்தரே இதை செய்தார் என்று சொல்லுகிற ஒரு கால கட்டத்துக்கு தேவன் நம்மை எப்பொழுதுமே பசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே கத்த வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் கொண்டு வருவதற்கு விரும்புகிறார் தான் ஆண்டவர் இஸ்ரோ ஜனங்களுடைய காலத்திலே தம்முடைய வல்லமே வெளிப்படுத்தும்படியாக இந்த பார்வனை நிலைநிறுத்தினேன் என்று சொன்னார் அவன் சொன்னான் யார் கர்த்தர் நான் தான் கர்த்தர் எனக்கு மேலே ஒரு கர்த்தர் யார் என்று கேட்டால் அவன் அறியணும் உனக்கு மேலே ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக அவன் இருதயம் கடினப்பட்டு 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 கடைசியாக ஒன்றை ஒத்துக்கொண்டான் உங்கள் தேவனை போய் நீங்கள் ஆராதிங்க உங்கள் தேவனுக்கு நீங்கள் ஆராதனை செலுத்துங்கள் என்று சொல்லி அவன் ஜனங்களை விடுதலை ஆக்கினதை கத்தை நான் பார்க்கிறோம் நான் சொல்வேன் அருமையான கத்தருடைய வரலே அநேக வேலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் கடினமாக மாறிவிடுகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காரியத்தை கத்தரே செய்தார் என்று காரியம் விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதில் எந்த என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னது போல தேவன் நம்முடைய காரியங்கள் மூலமாக சாட்சியாய் நிறுத்துவதற்கு ஆண்டவர் சில வல்லமை வெளிப்படுத்துவதற்கு மனிதர்களை தெரிந்து கொள்ளுகிறார் விசேஷமாக நான் யோசித்து பார்த்தேன் கர்த்தர் ஆபரகாமை அழைத்தார் ஆபரகாமை அழைக்கும் போதே சொன்னார் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ இந்த தேசத்தை உனக்கு காண்பிக்கிறேன் உனக்கும் தருவேன் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி இதை சுதந்திரிக்கும் என்று சொன்னார் ஆனால் அவர் சந்ததி கிடையாது தேவன் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்பொழுது அவர் சுதந்திரிக்கத்தக்கதாக சந்ததி கிடையாது ஆனால் தேசத்துக்குள்ளே அவர் போயிட்டார் ஏறக்குறைய அவர் பல வருஷங்களாக அந்த பட்டணத்தில் அலைகிறார் சுற்றி தூத்தி அலைகிறார் பட்டு ஒன்றுமே இல்லை இப்போ மனைவி சொல்கிறாங்க கர்த்தர் உங்களுக்கு தானே தருவேன்னு சொன்னார் கர்த்தர் என் மூலமாக தருவேன்னு சொல்லலையே எனக்கு தான் பிள்ளை பெறுகிற பாக்கியம் இல்லை ஏன் சரீரம் செத்து போயிடுச்சு எனக்குள்ள ஸ்திரீகள் வழிபாடெலாம் நின்று போயிடுச்சு இனி என் மூலமாக உங்களுக்கு பிள்ளை பிறக்க முடியாது ஆனால் உங்களுக்கு பிள்ளை பெறுகிற சக்தி இருக்கிறது என்று சொல்லி அவள் வேலைக்காரியை கொடுத்தாள் அந்த ஆலோசனையின்படி ஒரு பிள்ளை பிறந்தது ஆனால் அந்த மகிமை யாருக்கு போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு ஆகார் மூலமாக வந்தது என்று வந்தது கர்த்தர் காரியங்களை கடினமாக்கினார் கத்துடைய வேதம் சொல்லுகிறது நூறு வயதான போது அவனுடைய சரீரம் செத்து போனது இனி ஆபிரகாமாலும் ஒரு பிள்ளை உண்டாக முடியாது அவள் ஈசக்க அவள் சாராள் மாத்திரம் அல்ல இந்த சரீரமும் செத்து போச்சு இப்போ ஆண்டர் வந்து சொன்னார் ஆதி ஆமாம் பதினேழாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் ஆபரகாமே நான் யார் தெரியுமா சர்வ வல்லமே உள்ளவர் நான் வல்லவர் நான் சர்வ வல்லமே உள்ளவர் எனக்கு ஒரு பிள்ளை உண்டாக்குறதுக்கு ஒரு சரீரம் தேவையில்லை ஒரு ஜீவன் தேவையில்லை சரீர செத்து போன ஒருவன் மூலமாக ஆண்டவர் ஒரு பிள்ளையை உண்டாக்கினார் கத்தோடைய நாமத்துக்கு மய்மே உண்டாவதா இப்போ சொல்ல முடியாது ஆபரகம் சொல்ல முடியாது சாரால் சொல்ல முடியாது நான் வந்து பெற்றேன்னு சொல்ல முடியாது கர்த்தருடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து போயிட்டோம் நாங்கள் ரெண்டு பேருமே தகுதியற்றவர்களாக போயிட்டோம் இது என்ன செயல் என்று சொன்னால் இது ஈசாக்கு கர்த்தருடைய செயல் கர்த்தருடைய கரம் அநேக வேலைகளிலே பாருங்கள் கர்த்தர் நம்ம கொடுக்குற வாக்குறுதிகள் நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றுகிற காரியங்கள் அநேக வேலைகளிலே நம்மால் இனி முடியாது என்ற நிலைமைக்கு நாம் வருகிறோம் இனி நடக்காது அதனால் தான் ஆண்டவர் சொன்னார் மனுஷனால் கூடாதவைகள் யாரால் கூடும் எப்போ மனுஷன் கூடாது என்று சொல்றானோ அல்லது மனுஷன் முடியாதுன்னு சொல்றானோ தான் தேவனுடைய செயல் ஆரம்பிக்கிறது மனுஷன் வந்து என்னால் முடியும் அப்படின்னு சொன்னா ஒன்னாலது முடியலாப்பா அப்ப நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க தேவனுடைய நாமத்துக்கு மைமே கனமும் உண்டாவதாக பாருங்கள் சில வேலைகளில் நம்முடைய பிள்ளைகள் கூட நடந்து வருவாங்க நடந்து வந்தால் அப்பா பரிதாபப்பட்டு அவனை தூக்கி வரான் அவன் சொல்ல இல்லை இல்லை என்ன விட்டு நான் நடப்பேன் அவன் இல்லை இல்லை தூக்கிறேன்டா இல்லை இல்லை நான் நடப்பேன் எவ்வளோ தூரம் நடப்பான் கொஞ்சம் தூரம் நடந்த உடனே பாப்பா எனக்கு கால் வலிக்குது என்னை தூக்கிக்கேன்னு சொல்லுவான் அப்போ நான் நினைக்கிறேன் அப்பா எப்போ தூக்குறாரு தெரியுமா நம்மையும் நிறைய வேலையில் ஆண்டவர் தூக்கறதில்லை ஆண்டவர் சோமக்கிறார் உண்மை தான் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார் உண்மை தான் நம்மளை காக்கிறார் உண்மை தான் எப்போ நம்ம தூக்கி சமைப்பார்னா என்னால் முடியாதுன்னு சொல்கிறான் பாருங்க சும்மா ஓடுறவனை எதுக்கு தூக்கிச் சமக்கணும் தான் ஃப்ரீயாக ஓடுறானு தான் ஃப்ரீயாக நடக்கிறான் அவனை தூக்கி வைச்சா எப்படி இருக்கும் இப்போ சொல்கிறான் என்னால் நடக்கவே முடியாது என்னை தூக்கிக்கோ நடரா பாருங்கள் அப்போ தான் தெரியும் அப்பாவுக்கு ஆரம்ப அதே விதமாக தான் ஆண்டவர் எப்படி செயலாற்றுகிறார் என்று சொன்னால் நம்மால் முடியும் என்று சொல்லுகிற வரைக்கும் ஆண்டவர் கையை கட்டியே உகந்திருக்கிறார் எந்தைக்கு நாம் முடியாது என்று சொல்லுகிறோமோ அன்றைக்கு தேவன் தம்முடைய கரத்தை நீட்டுகிறார் அன்றைக்கு நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா இது ஏன் பலத்தினால இல்லை இது ஏன் சாமர்த்தியத்தினால இல்லை இது ஏன் வல்லமையினால இல்லை இது ஏன் பலமோ பொருள் பலமோ இல்லை இது கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்று கர்த்தருக்கு நம் சாட்சியை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் உங்களை சாட்சியாக நிறுத்துவேன் நானே கர்த்தர் நயன் செய்கிறதை தடுக்கிறவன் ஒருவனுமே இல்லை என்று சொல்லி கர்த்தர் காரியங்களை செயல்படுத்துகிறவராயிருக்கிறார் இன்றைக்கி நான் இந்த காரியங்களை நான் தியானித்து கொண்டபோது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறவர் அவரை போல அற்புதங்களை செய்வதற்கு அவருக்கு ஒப்பான தேவன் அந்த உலகத்தில் இல்லவே இல்லை அவர் செய்கிற மிக முக்கியமான மூன்று காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லி நான் கடந்து போகிறேன் எல்லாம் நமக்கு பழசு கேட்டது பழசு போலவே இருக்கலாம் ஆனால் பழசுலேருந்து நீங்கள் புதிதை கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாறு யாத்ரையாகமத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் தயவு செய்து மூன்றாம் வசனத்தை நீங்கள் பதிமூன்றாம் வசனத்தை பாருங்கள் பதினாலு பதிமூன்று அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரெஜிப்பை பாருங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பா பாருங்களா பார்ப்பீர்களா இன்றைக்கு கர்த்தர் செய்யப் போ கர்த்தர் செய்கிற செய்த ரட்சிப்பில்லை கர்த்தர் செய்யப்போகிற ரஷிப்பை செய்கிறதுக்கு முன்னாலே பாருன்னு நாம் என்னத்தை அவங்க என்னத்தை பார்த்தாங்க தெரியுமா இந்த இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் பாருங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் ஒரு வாக்கு பெற்றவர்களாக வெளியே வந்தாங்க நானூற்றி முப்பது வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க அவங்க அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார் நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் உனக்கு கட்டாத வீடு நட்டாத தோட்டம் வெட்டாத கிணறு எல்லாம் உனக்கு தருவேன் அப்போ இவங்க கண்ணுக்கு முன்னால் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெட்டாத கிணறு கட்டாத வீடு நட்டாத தோட்டம் பாலும் தேனும் ஓடுற நதி இந்த தரிசனத்தோடு வெளியே வந்தாங்க பட்டு வெளியே வந்தால் பாலும் ஓடலை தேனும் ஓடலை வீடும் கிடைக்கல வண்டியும் கிடைக்கல எதுவுமே கிடைக்கல என்ன கிடைச்சதுன்னா நேர முன்னால் செங்கடலுடைய ஒரு பெரிய ஆரவாரம் கார்ந்துக்கிட்டு இவங்க கடந்து போகவே முடியாத ஒரு பெரிய தடை அங்கே இருக்கு தடையை கடந்து இந்த வாக்கு அனுபவிக்க முடியாது சரி இந்த கடை தான் முன்னால் இருக்கு வேறு பக்கமாக போயிடலான்னு சொன்னால் பின்னால் எகிப்தியஸ் என வந்து ஒரு பெரிய ஆரவத்தில் இருக்கு அவங்க நல்லாவே தெரிஞ்சது இனி நமக்கு பாலும் கிடைக்காது இனி நமக்கு தேனும் கிடைக்காது இனி நமக்கு வீடும் கிடைக்காது இனி வயலும் கிடைக்காது இனி எதுவுமே கிடைக்காது நமக்கு கிடைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கல்ற கூலி தான் இந்த பிரேத கூலி தான் இந்த மோசையை ரொம்ப கன்னிங்காக என்ன பண்ணிட்டான்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம வீடுகளில் ஒன்று ரெண்டு தான் செத்து நம்ம சபையில் ஒன்று ரெண்டு செத்துச்சு இப்போ இசைவேல் கூட்டமே போகுது இத்தனை பேரையும் புதைக்கிறதுக்கு இடம் எங்கே இல்லை எகிப்தில் இல்லை அதனால் இந்த எகிப்து ராஜாவும் இந்த மோசையும் சேர்ந்து ஒன்றை கூட்டு வியாபாரம் பண்ணி நம்மளை தந்திரமாக வனாந்தரத்தை கொண்டு வந்து சீக்க வச்சிட்டான் அதனால் இனிமேல் நமக்கு இருக்க போகிறது இந்த பாலும் தேனும் ஓடுற தேசம் இல்லை நமக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது கல்ற கூலி தான் நமக்கு இனி மரணம்தான் ஏன்னா முன்னாலே தப்புறதுக்கு வழி இல்லை முன்னால் வழி இருக்குமானால் ஓடி பார்க்கலாம் தப்பிச்சு பார்க்கலாம் முன்னாலேயும் வழி இல்லை பின்னாலேயும் ஓடி வர்றதுக்கு வழி இல்லை சேனை பின்னாலே வருது இந்த நெருக்கமான வேலையில் இவங்க முன்னால் பார்க்குறாங்க கடல் இருக்குது பின்னால் பார்க்குறாங்க சேனை இருக்குது இப்போ ஆண்டவர் சொல்கிறார் மோசை சொல்கிறாரு இந்த பாரு கடலையும் பார்க்காத நீ சேனையும் பார்க்காத நீ என்ன செய் பாருன்னு சொன்னால் கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பார்ப்பீர்கள் என்று சொல்லலை பாருங்கள் உன்னை அழைத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருப்பாரானால் நீ அழைத்த தேவனுக்கு அலசயம் செய்வான் நம்பினாயானால் உன்னுடைய தேவன் வாக்கு தத்தம் பண்ணி நிறைவேற்றுவார் என்று நீ நம்பினா யானா உன் கண் கடலையும் பார்க்க கூடாது உன் கண்ணு சேனையும் பார்க்க கூடாது உன் கண்ணு பார்க்க வேண்டியது என்னன்னா தேவன் ரட்சிக்கிற என்னை தவிர வேறு ரட்சகன் இல்லை நான் உன்னை இதிலே சாட்சியாய் நிறுத்துவேன் என்று சொன்னது போல நம்முடைய கண்கள் ரட்சிப்பை பார்க்கும் என்று நான் விசுவாசத்தோடு ரட்சிப்பை நான் பார்க்கிறேன் தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக நான் சொல்லுவ அருமையான கத்தரோடவர்களே நம்முடைய தேவனை போல ரட்சிக்கிற தேவன் இல்லை என்று நீங்கள் அறிவீர்கள் ஆனால் நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு நாளும் முன்னால் இருக்கிற கொந்தளிக்கிற கடலையோ பின்னாலே ஆர்ப்பரிக்கிற சேனையோ நீங்கள் பார்க்கவே மாட்டீர்கள் ஏனென்றால் கத்தருடைய வேதம் மிக அழகாக சொல்லுகிறது நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் தயவு செய்து ஐந்தாம் ஆறாம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிற ஆச்சரியம் எனக்கு ஆச்சரியம் எனக்கு எட்டாத உயரம் இந்த மனுஷன் சங்கீதக்காரன் சொல்றாரு எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வா இந்த அ எனக்கு அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் முன்னாலே நெருக்கத்தை உண்டாக்குறாரு பின்னாலேயும் நெருக்கத்தை உண்டாக்குறாரு நாம் நினைக்கிறோம் முன்னாலே நெருக்கமாக இருக்கே பின்னாலே நெருக்கமாக இருக்கேன்னு பார்த்தா அந்த வேலை தான் என்ன வேலைன்னா கர்த்தர் தம்முடைய காரத்தை என்னை வேலை வைக்கிறது இந்த உலகத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த உலகம் எப்போ நம்மோட கூட இருக்கிறாங்க முன்னாலேயும் ஆசீர்வாதம் பின்னாலேயும் ஆசீர்வாதம் நம்ம ஆசீர்வாதம் வழிஞ்சால் நமக்கு முன்னாலேயும் ஆள் இருப்பான் நமக்கு பின்னாலேயும் ஆள் இருப்பான் தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக நமக்கு தெரியும் பாருங்க அரசியலில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு ஜெயித்தா பாருங்கள் முன்னால் ஒரு நூறு கார் போச்சு பின்னால் ஒரு நூறு கார் போச்சு இதெல்லாம் ஃபோட்டோவில் பார்த்தோம் எலெக்ஷன் முடிஞ்சது அதே ஃபோட்டோக்காரன் எடுத்து போடுறான் ஆஃபீஸ் வெறிச்சோடி கிடக்கிறது யார் ஆஃபீஸ் வெறிச்சோடி போயிடுச்சு தோற்று போயிட்டான் ஆஃபீஸ் என்னாச்சு வெறிச்சோடி போயிட்டான் கேட்குறக்கு ஆளே இல்லை ஆனால் ஜெயித்த இடத்த பாருங்கள் ஒரே பட்டாசு ஒரே லட்டும் பட்டாசுமாக வெடிக்குது அதே ஆள் தோற்று இருந்தா அங்கேயே வெறிச்சோடிலாம் கிடக்கும் அப்போ ஆள் எப்போ கூட்டம் கூடுவான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாலேயும் ஜெயம் பின்னாலேயும் ஜெயமா இருந்தால் நான் சொல்லுவேன் எல்லாரும் உங்களுக்கு கை கொடுப்பாங்க உன்னை ஆசீர்வதிப்பாங்க மனுஷன் எப்போ நம்ம பக்கம் சேருவான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வழி ஜெயமாக இருந்தால் நம்முடைய எல்லா செல்வம் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுவார்கள் ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தர் இருக்கார் முன்னாலேயே நெருக்கம் பின்னாலேயே நெருக்கம் இனி தப்பவே முடியாது அந்த வேலை தான் கத்தர் நம்ம மேல் தம்முடைய களத்தை வைக்கிறான ஆண்டு ஒரே என் மேலே உங்களுடைய கரத்தை வையும் அப்படி நீங்கள் உண்மையாக நீங்கள் ஜபிச்சிங்க அப்படின்னா கை வராது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா முன்னால் கடல் வீசும் பின்னால் ஒருத்தன் ஆறு பறிப்பா நீ எப்படி தப்பிச்சிட்ற பார்க்குறேன் எந்த பக்கமும் செல்ல முடியாத ஒரு நேரம்தான் கர்த்தர் தம்முடைய கரத்தை வைக்கிறாரு கர்த்தருடைய நாமத்துக்கு மையமே கனமம் உண்டாவது இந்த காரியம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கிறது இந்த காரியம் என் புத்திக்கு எட்டவே இல்லை என்று சங்கீதக்காரன் சொன்னான் ஆ மருமையான கர்த்தரோட விழை தான் சங்கீதக்காரன் சொன்னான் அவனுடைய அனுபவத்தில் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன் பாருங்க அந்த மனுஷன் சும்மா ஏதோ சொல்லி வச்சது மாத்திரம் இல்லை ஏதோ என்னுடைய அறிவு கேட்டாத காரியம் அப்படின்னு மாத்திரம் சொல்லிரல அவருக்கு நெருக்கமான வந்த வேலையில் என்ன பண்ணினார் என்று கேட்டால் நீங்கள் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் தயவு செய்து முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஒன்று சாமுவேல் முப்பது ஆறு மிகவும் என்ன செய்தான் நெருக்கப்பட்டான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவம் வந்ததுங்க கட்டர் முன்னாலேயும் பின்னாலேயே நெருக்கி அவர் தலைமை என் தலைமையில கை வச்சு என்னை விடுதலை ஆக்குகிறார் என்ற செய்தி அவர் அனுபவத்தில் இருந்து சொன்னது அந்த பாட்டு அனுபவத்தில் பாடினது அந்த அனுபவத்து நடந்துட்டு கேட்டீங்கன்னா வேதம் சொல்லுகிறது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் ஒரு காலம் இந்த தாவீது சவலை விட்டு ஓடி போனார் ஒரு கூட்டத்தார் வந்து நாங்களும் மாம்சம் நாம் எலும்பு அப்படின்னு எலும்பும் சேதையும் சேர்ந்தாங்க என்ன டியரெஸ்ட் ஃப்ரெண்டு பிராண சிநேகிதர்கள் ரொம்ப உயிருக்கு சிநேகிதர்கள் நண்பர்கள் அவங்க சேர்ந்தாங்க தாவிதோடு உட்கார்ந்து சாப்பிட்டாங்க தாவிதோடு உறங்கினாங்க தாவிதோடு வனாந்திரத்தில் அலைஞ்சாங்க ஒரு காலம் வந்தது தாவிது நெருக்கப்படுகிற வேலை எல்லாத்தையும் இழந்த வேலை வந்த போது நடந்து என்னன்னு கேட்டிங்கன்னா யார் நமக்கு கை ஒதுப்பாங்களோ யார் நமக்கு நண்பனாக இருப்பான் அப்படின்னு நம்பினாங்களோ எங்கிருந்து ரட்சிப்பு வரும் அப்படின்னு நம்பினாங்களோ அவங்களே கல்லை எடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க நீங்கள் யோசித்து பாருங்க நமக்கு சில சொல்லுவாங்க டேய் எனக்கு உதவி செய்ய வேண்டாம் உபத்திரமாவது பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லாமல் பாருங்க நமக்கு உதவி வரும் அப்படின்னு நினச்சா அங்கே உதவி மட்டும் வராமல் போகலைங்க ஒவத்திரவமே அங்கே தான் வந்துச்சு அத்தனை பேரும் கல்லை எடுத்துக்கிட்டு நிற்கிறான் நெருக்கத்தில் என்ன செய்தான் அவங்ககிட்ட போய் கெஞ்சல்ல அவங்ககிட்ட போய் நெருக்கத்துக்காக எதுவும் விடுதலை கேட்கல அவனுக்கு ஒன்று தெரியும் இந்த நெருக்கப்படுகிற தான் கர்த்தர் தம்முடைய கரத்தையை மேலே வைக்கிற நேரம் நான் தானே சொன்னேன் முன்னாலே நெருக்கம் பின்னாலே நெருக்கம் இந்த நெருக்கப்படுகிற வேலையில் நான் என்ன பண்ணினேன்னு கேட்டால் கர்த்தருக்குள்ளே என்னை திடப்படுத்தி கொண்டேன் இதுவரைக்கும் என் தைரியத்தை தன் நண்பர்கள் பக்கத்தில் வச்சுருந்தேன் இவங்க எனக்கு உதவி செய்வாங்க இவங்க எனக்கு சாயலாக இருப்பாங்க இவங்க எனக்கு இருப்பாங்க நான் நம்பியிருந்தேன் ஆனால் இவங்க எனக்கு நண்பின்னு அவர்கள் எனக்கு விரோதிகளாக மாறிட்டாங்க இந்த உலகத்தில் என்னை மாறாமல் எந்த பக்கம் நெருக்கம் வந்தாலும் என்னை நெருக்காதபடி என்னை கைவிடாமல் கையை வைக்கிற ஒரு கரம் இருக்குது ஆகியனால் வேதம் சொல்லுகிறது நெருக்கத்திலே என்ன பண்ணினேன் கர்த்தரிலே என்னை மறைத்துக்கொண்டேன் என்னை கத்தரிலே திடப்படுத்திக் கொண்டேன் இன்னொரு நெருக்கத்தை நீங்கள் வாசிக்கலாம் நெருக்கப்படுகிற காலங்களிலே நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் ஐந்தாம் வசனத்தை நீங்கள் பாருங்கள் நூற்றி பதினெட்டு அஞ்சு நெருக்கத்தில் இருந்து நெருக்கத்தில் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்போ நெருக்கத்தில் என்ன செய்தார் என்று கேட்டால் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன் என்ன நடந்தது கேட்டீங்கன்னா கர்த்தர் என்னை கேட்டருளினார் கர்த்தர் என்னை கேட்டருளினார் என்னை விசாலத்தில் கொண்டு வந்தார் அப்போ நான் நினைக்கிறேன் அந்த மனுஷனுடைய எல்லை ஆண்டு விசாலமாக்குனாருங்க ஒரு சாதாரண ஒரு ஆடுமை கலைனா இருந்தவன் இன்னைக்கு விசாலமாகி தன்னுடைய நாடு பக்கத்து நாடு எல்லா நாட்டையும் சுதந்தரிச்சு அவன் எல்லாம் விஸ்தாரமாக காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன நெருக்கத்திலே கத்தர் நோக்கி கூப்பிட்டேன் எங்க விசாலமான ஆட்களை பாருங்கள் அவங்க எப்படி கூப்பிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நெருக்கத்திலே நான் கத்தர் நோக்கி கூப்பிட்டேன் பாருங்க நான் இதை போது யோசித்தேன் நாம் எல்லோரும் கத்தரை கூப்பிட்றவங்க அப்படி தானே கத்தர் நோக்கி ஜபிக்கிறவங்க தானே சங்கீதக்காரன் சொன்னார் நான் காலையில் மத்தியம் அந்தி சந்தி அவர் நல்லா மூணு வேளை ஆண்டு வரை கூப்பிட்டார் தானிகள் கூட மூணு எல்லோரும் மூணு வேளை கூப்பிட்டாங்க நீங்கள் கூட மூணு வேளை ஜபிக்கிற ஆளாக இருக்கலாம் நல்லா ஜோம் பண்ணுற ஆளுங்க தான் நான் வச்சுக்கிறேன் ஆனால் நேகர் வாழ்க்கையில் இன்னும் பெரிய கேள்விக்குறி இருக்கு நான் இவ்வளோ ஜோம் பண்ணுறேன் நம்முடைய எல்ல என்ன ஆகலை நிறைய பேர் சொல்கிறாங்க ஜெபிச்சு ஜெபிச்சு என்னத்தை தான் காண்டேன் போ ஆனால் தாவிதை கேட்டு பாருங்க எப்படி கூப்பிட்டாராம் எப்படி விசாலம் ஆச்சாம் ஆ சரி உங்களுக்கு விளங்குகிறபடி சொல்கிறேன் நீங்கள் நிறைய காரில் பிரயாணம் பண்ணியிருப்பீங்க எப்படி ஆரம்பிச்சிங்க பிரயாணம் பண்ணும்போது ஆ ஜம் பண்ணி தானே இல்லைன்னா பிரியாணம் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்டருக்கும் ஃபோன் பண்ணுவீங்க பாஸ்டர் நான் திருநெல்வேலிக்கு போகிறேன் சுகமாக போய் சேரணும் எனக்கா ஜம் பண்ணுங்க பாஸ்டர் நானும் உங்கள் வார்த்தையை கேட்டு நாலு வார்த்தை சொல்லி ஆண்டவரே சுகமாக ஆபத்துக்கெல்லாம் விலைக்கு கொண்டு போய் சேரும் அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பினேன் அப்புறம் நீங்கள் போகிற வழியில் எங்கேயாவது போகும்போது நிறைய வந்துச்சுன்னா அப்படியே புருஷன் மண்டாட்டி ஜோம் மட்டும் போகிறீங்க பிள்ளைங்க ஸ்தோத்திரம் பிள்ளைங்க நல்லா விளையாடிட்டு போகிறாங்க நீங்கள் ஜோம் மட்டும் போகிறீங்க நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க சேர்ந்தவொடன்னு சொல்லுங்க அப்பா நான் வந்து சுகமாக வந்து சேர்ந்துட்டோம் எப்படி வந்தீங்க ஜெபத்தோடு சேர்ந்துட்டோம்னு சொல்லுவீங்க நல்லது அப்படி தானே சொல்லுவீங்க ஜபத்தோடு சேர்ந்துட்டோம் ஆனால் எவ்வளோ நேரம் ஜெபிச்சிங்க எனக்கு தெரியாது ஆனால் ஜபத்தோடு சேர்ந்துட்டீங்க நானும் உங்களுக்கு ஜெபிச்சு அனுப்பிச்சிட்டேன் நீங்கள் ஜபத்தோடு சேர்ந்துட்டீங்க ஆனால் உங்கள் கார் போய்கிட்டு இருக்கு பாருங்க திடீர்னு எதிர் ரோட்டில் இருந்து குறுக்க கார் வந்துடுச்சு நேராக உங்களுக்கு வந்து கார் வருது இந்த அஞ்சே நிமிஷம் காரு காலி லீவு காலி இப்போ எப்படி ஜாப் பண்ணுவீங்க கர்த்தே உங்க ஸ்தோத்திரம் எங்களை எங்களை சுகபத்திரமாய் கல்யாக்கமரி கொண்டு போய் சேர்த்து இப்படி ஜோம் பண்ணுவீங்களா இப்ப நெருக்கம் ரெண்டு நிமிஷம் தான் கண்ணு வைக்கிற நேரத்துக்குள்ள நீங்களும் காலியாக போறீங்க உங்க வண்டி காலியாக போகுது பயங்க நெருக்கம் இப்போ சோத்திரம் பண்ணுவீங்களா இப்போ வந்து ஜோம் பண்ணுவீங்களா இவ அப்படி கூப்பிடுங்க இப்ப நான் சொல்லாமலே உங்க வீட்டுக்குள்ள ஒரு மனம் வந்துடும் அந்த வீட்டுக்கு அந்த காருக்குள்ள எட்டு பேர் இருந்தாலும் எட்டு பேரும் ஒரு மனமாக ஜோ பண்ணுவாங்க ஏசோப்பா ஏசப்பா ரெண்டு பேரும் ஒரு மனப்பட்டாலே கத்திருக்க ஒருமுறைப்படுத்துறது என்னது எத்தனை பிரசங்க பண்ணாலும் ஒரு மனம் வராது நான் என்னதான் சொல்லி எத்தனை ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வாசனம் கொடுத்தா யாராவது வாயை திறந்து கூப்பிடுவீங்க கூப்பிட மாட்டீங்க ஒருத்தருங்க இப்போ என்ன சொல்கிறீங்க விசாலமே உண்டாக மாட்டது ஃபாஸ்ட்டு நான் ஜபிச்சு ஜபிச்சு செபிச்சு ஆனால் எப்போ விசாலம் வரதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் விசாலம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் எப்படி கூப்பிடணும்னு கேட்டிங்கன்னா அந்தி சந்தி மத்தியான வேலையில் ஜபிக்கிற ஜபம் இல்லை எப்படி கூப்பிட்டார தாவிதை வாழ்க்கை எப்படி தெரிவாச்சு எப்படி பிரதர் இந்த தாவியது ஆடு மேய்ச்சப்பாய அந்த தேசத்தை பிடிச்சிட்டான் இந்த தேசத்தை பிடிச்சிட்டான் சீரியாவை பிடிச்சிட்டான் அங்கே பிடிச்சிட்டான் பெலிஸ்தீனை பிடிச்சிட்டான் அமெரிக்கரை பிடிச்சிட்டான் எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டே இருக்கான் பிரதர் எப்படிப்பா விசாலாச்சுன்னு அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க பிரதர் நீங்கள் சொல்கிற மாதிரி மந்திரம் முதல்ல பிரதர் நீங்க முணு 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 மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்கீங்களே அந்த மாதிரி நான் மந்திரம் ஓதல பிற எப்படி விசாலமாச்சுன்னா நான் கர்த்தரை நோக்கி நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அதனால தான் பாருங்க அடிக்கடி ஆண்டவர் சொன்னாரு ஆபத்துல என்ன செய் எப்படி கூப்பிடுங்க ஆபத்துல இதே தான் கூப்பிடுங்க நீங்க சும்மா கூப்பிடுறது இல்லை ஆபத்து வந்துடுச்சுங்க எல்லாரும் ஒண்ணு போல கூச்சல் போடுறீங்களா அத்தனை பேரும் இப்படித்தானே இங்கே ஒரு ஆபத்து வந்துருச்சு சத்தம் போட சொன்னால் ப்ரைசலோ நீங்கள் கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு நல்லா அருகான வாஸ்து நல்லா கொட்டடிச்சு நல்லா பாட்டு பாடி நீங்கள் வந்து என்ன தான் பண்ணாலும் உங்களை வந்து அசைக்கவே முடியல பத்து பேர் வாங்க திறப்பான் பத்து பேர் கும்மா மாதிரி உட்காந்துருப்பான் பத்து பேர் வேடிக்கை பார்த்துட்ருப்பான் பத்து பேர் மெசேஜ் அனுப்பிட்டுருப்பான் பத்து பேர் வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருப்பான் இது சர்ச்சு அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருப்பான் எல்லாம் நடக்கும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்களை ஸ்தோத்திரம் பண்ண முடியவே முடியாது ஒன்னாத்திரம் திடீர்னு சொல்லல நெருப்பை எவனாவது வாயிக்கிட்டு இருப்பீங்க ஒருத்தர் வாயுவீங்க எல்லாரும் அடைக்க வரியோ இல்லையோ என்ன வந்துடுது ஆபத்து வந்தா சத்தம் வந்துடுது நெருக்கம் வந்தா சத்தம் வந்துடுது ஆகையினால தான் ஆண்டவர் ஏசாய வேலை சொன்னார் ஏசாய ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ரெண்டாம் மூணாம் வசனம் எடுத்து பாருங்க ஏசாயா ஐம்பத்தி நாலு ரெண்டு உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் உன் வாசஸ்தலங்களில் விரைகள் தெரிவாகட்டும் தடை செய்யாதே என்ன செய்யாத அப்ப தடை செய்ய யாரு நீ தான் வாசல் தரைகள் விரிவாகட்டும் நீ தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமா நீளமாக்கி முளைகளை உறுதிப்படுத்து நீ வலது வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் இடங்கொண்டு பெருகுவாய் நல்ல கவனிங்க உன் சந்ததியார் ஜாதிகளை கொண்டு வாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்ற குடியேற்றிப்பார்கள் யாரை பார்த்து சொன்னாரு உன் சந்ததி ராஜ்ஜியத்தை சோந்தறிக்கும் உன் சந்ததி ஜனங்களை சோர்ந்தெறிக்கும் நீ வந்து எல்லைகளை விஸ்தாரமாக்கு அப்படின்னு யாரை பார்த்து சொன்னாருன்னா நீங்க முதலாம் வாசனம் வாசிட்டீங்கன்னா பிள்ளை பெறாத மலடியே ஆனந்த சத்தமிடு நீ கூச்சல் எடு சத்தத்தைப்பா உயர்த்து அப்போ நான் சொல்லுவேன் இதுவரைக்கும் ஒரு பிள்ளை இல்லைங்க ஒரு பிள்ளை இல்லாத ஒரு மலடியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு உன் கூட தகுசாலமாக்குவேன் உன் சந்ததிகள் ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் உன் சந்ததிகள் இப்படி பெருசாகும் அப்படின்னு சொன்னது எதுக்கு யாரை பார்த்து சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா அநாத ஸ்திரிகள் பிள்ளை பெறாத மலடியை நீ மகிழ்ந்து கழி பிள்ளை பெற்றவளை காட்டிலும் அனாத ஸ்திரிகள் கைவிடப்பட்டவைகள் அநாதைகள் அவளுடைய பிள்ளைகள் பெரிதா இருக்கும் எப்ப நீ கேட்டீங்கன்னா நீ ஆனந்த சத்தமிடு கர்த்தருக்கு முன்பாக நீ சத்தமிடு நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே கர்த்தர் நம்முடைய நம்முடைய குடும்பத்தை நம்முடைய தனி வாழ்க்கையை கர்த்தர் விசாலமாக்க வேண்டுமானால் தடை தேவனிடத்திலே அல்ல தடை வேறு எங்குமோ அல்ல தடை நம்மகிட்ட இருக்கு நீங்க கத்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் எப்படி கூப்பிடுக்கிற இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெவமே பணம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பரிசுங்க விரும்பிட்டாங்க ஜெவமே பணம் வேணாம் கத்திரெல்லாம் செய்து முடிச்சிட்டாரு ரொம்ப சந்தோஷம் கத்தோடைய நாமத்துக்கு அவங்க எப்போ எப்போ ஜெவம் வேணும்னு சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கும் நெருக்கம் இல்லாமல் சுகமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க நெருக்கம் வரும்போது என்ன செய்வாங்கன்னா கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் என் கற்றுக்கொண்ட தேவன் என்னை நடத்தின நான் பாதை எங்கன்னு கேட்டீங்கன்னா நீ சத்தம் இட்டால் நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன் சங்கீதக்காரன் சொன்னான் காலையிலே என்னுடைய சத்தத்தை கேட்டருளுவே என் சத்தத்தை கேட்டறி மார்னிங் சத்தத்தை கேட்டருள் அப்ப சங்கீதக்காரனுடைய எல்லை விஸ்தாரமானதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் அவன் தேவனுக்கு நேராக தன்னுடைய சத்தத்தை ஏறெடுத்தான் முன்னாலே நெருக்கம் பின்னாலே நெருக்கம் எந்த மனிதனையும் கூப்பிடலை எந்த ஒத்தாசையும் தேடல்ல எந்த மனித ஒத்தாசையும் தேடல்ல எந்த மனிதனையும் அவன் கூப்பிடலை நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன் ஆபத்து காலத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அதனால தான் அவர் சொன்னார் அவருடைய முந்தின அனுபவங்களில் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதத்தை சொல்லும் பொழுது ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் எனக்கு இருந்துச்சு நிறைய பர்வதங்கள் நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்கள் என்னோக்கு நான் கண்கள் ஏறெடுத்தேன் ஆனால் எனக்கு எந்த பருவத்திலும் ஒத்தாசையும் வரல எங்கேயாவது வந்துச்சா நமக்கு நிறைய பர்வதங்கள் இருக்குங்க நிறைய பர்வதங்கள் நமக்கு இருக்குது நமக்கு அவர் ஒரு பர்வதம் இவர் பர்வதம் நமக்கு மலம் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கோம் மலை போல நம்பிட்டு இருக்கோம் அவங்க எனக்கு மலை மாதிரி இருக்கிறாங்க அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவர் சொன்னார் மலைகள் விலகப்பா பருவதங்களெல்லாம் நிலைபெயர்ந்து போயிடும் ஆனால் நிலை பெயராமல் இருக்கிறது யாருன்னா நான் தான் சங்கீதக்காரன் சொன்னால் நான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை நான் ஏறெடுத்தேன் ஆனால் எந்த பர்வதத்திலும் எனக்கு ஒத்தாசை வரவே இல்லை எனக்கு எங்கன்னு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அலே லூயா நமக்கு ஒத்தாசை யாருமே அனுப்ப மாட்டாங்க தேவனுடைய நான் நமக்கு ஒத்தாசை நம்ம கேட்குறோன்னு தெரிஞ்சாலே அவன் விலகி போயிடுவான் ஆனா ஒத்தாசை அனுப்புகிற ஒரு மாறாத ஒருவர் அவரை மாத்திரம் அறிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா ஒத்தாசைக்காக தன்னுடைய கண்களை வேற எங்கேயுமே ஏறெடுக்க மாட்டான் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன அவைகள் வெட்கப்பட்டு போனதே இல்லை எத்தனையோ பர்வதங்களை எட்டி பார்த்து வெட்கப்பட்டு போயிட்டாங்க எனக்கு பருவதம் போல இருக்காங்க அவங்க நினைச்சா செய்திருவாங்க அவங்க எனக்கு அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிருவாங்க என்னெல்லாமோ நம்பி கடைசியில் வைக்கப்பட்டு போயிட்டாங்க நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இங்கேயும் சொல்லியிருக்கேன் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் ஒரு சபையில் ஒரு போதகர் விசுவாச வாழ்க்கை நம்முடைய ஏசியையில் விசுவாச வாழ்க்கை ஊழியத்தை ஆரம்பித்தார் அந்த ஊழியத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் ஒரு வாரம் வந்து பாஸ்டர் சுந்தரையாக வருவார் எவ்ரி மந்த் ஒரு வீக் வருவார் அவர் வந்து இவர் விசுவாச வாழ்க்கை செய்கிறாரு அதனால் என்ன பண்ணிட்டார் பாஸ்டர் வரும்போதெல்லாம் ஒரு பெரிய ஆஃபரிங் அந்த காணிக்கை போட்டு வருவார் எவ்ரி மந்த் இந்த ரெண்டாவது வாரம் ஒரு பெரிய காணிக்கு அங்கே போட்டு வருவார் அப்போது ஒரு மாதம் சுந்தரம் சுந்தரையாக வரப்போகிறாங்க இந்த வாரம் வரப்போகிறார் ரெண்டாவது வாரம் வரப்போகிறார் வச்சுங்க ரெண்டாவது வாரம் வரப்போகிறார் அவர் ஆராதனைக்கு புறப்படும் போதே ஒய்ஃப் சொன்னாங்களாம் எங்க இன்றைக்கு ஆராதனை முடிஞ்ச பிறகு சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை உடனே பாஸ்ட் திரிச்சுக்கிட்டே சொன்னாராம் அதுக்கே கவலைப்படுற இன்றைக்கி பாஸ்ட் சுந்தரையாக வராரு அவர் காணிக்க போடுவார் போட்டோடனே என்ன பண்ணிடலாம் சமைச்சிடலாம் ஆராயும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடலாம் தானே அன்றைக்கி ஐயா வருவார்னு இவர் ஆராதனை முடிச்சு ஆறா நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஏட்டி பார்த்தா அன்றைக்கி சுந்தரையா வரல சாம் சுந்தரையா வந்தார் இவருக்கு பாதி விசுவாசம் போயிடுச்சு இன்றைக்கு சுந்தரம் ஃபாஸ்ட்டு வரல பாதி போயிடுச்சு சாம் சுந்தரம் பார்த்துட்டு வந்தார் வந்து ஜபத் முடிச்சிட்டு முடிச்சுட்டு ஆராதனை முடிச்சுட்டு ப்ரைஸ் லாட் பிறந்தாலும் ப்ரைஸ் லாட் போட்டு போயிட்டார் இவர் ஓடி போய் காலிக்கு தான் அங்கே அஞ்சு பைசா மாத்திர தான் அது சாப்பாடு இவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில இப்போ இந்த மாதம் ஐயா கையை விட்டார் என்ன பண்ணுற இவர் யாரை நம்பியிருந்தார் இன்னைக்கு நிறையா பேர் நம்மளை ஏன் மறந்துடுறாங்க தெரியுமா என் ஐயா எங்களுக்கு ஒரு பாடம் படித்து கொடுத்தாரு யாராலும் ரொம்ப காணிக்க கொடுக்குற அப்படின்னு நம்பி அவங்கள பார்த்துறாத அநியாயமாக அவனை கத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார் இன்றைக்கி நிறைய விஸ்வாசிகளுக்கு அநியாயமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆன காணுகின்னு எல்லாம் ஆகலாம் இந்த மாதம் வாங்கிற ஐம்பதாயிரம் ரூபாய் காசு கொடுப்பாங்க ஓகே அப்படின்னு அவங்கள பார்க்க ஆரம்பிச்சா அநியாயமாக அவன் காஷ்மீருக்கு போயிடுவான் இது இது ஒரு ரகசியம் இவர் வந்து அவரை பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தார் பாருங்க காணிக்க மாட்டேனே காசு இல்லை எனக்கு ரொம்ப பயங்கர சோர்வமா ஆயிடுச்சு ஐயோ இன்றைக்கு சுந்தரம் பாசிட்டவா வரலையே நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க நமக்கு ஒரு ஆபத்து வந்துட்டா நம்ம அவர் இருக்காரு அந்த அந்த அதிகாரி இருக்கார்ல அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டால் கதையை முடிஞ்சிடும் அவன் செத்தே போயிடுவான் கொன்றராதவனை அவன் கொஞ்ச நாள் வேலையில் இருக்கட்டும் ஆட்டவர் ரொம்ப எரிச்சல் உள்ள தேவன் பார்த்திங்களா அவர் எரிச்சலை என்ன பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா நாம் தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு உண்டாக்கி தராரு பாருங்க அந்த சந்தர்ப்பத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னால் திரும்ப சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உண்டாக்கி தர்ற நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அப்புறம் பின்னால் அவளுக்கு அற்பம் நடந்துச்சு அது வேறு என்னுடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் நிறைய ஊழியக்காரங்க சாட்சி கொடுக்குறாங்க எனக்கு அப்படி ஒரு சாட்சி இல்லை ஏனோ எனக்கு தெரியலை நிறைய ஊழியர்கள் சாமி நான் ரொம்ப பசியாக கிடந்தேன் நான் ரொம்ப பட்டினியாக கிடக்கிறேன் கிடந்தேன் கிடக்குறேன்னு இருக்காங்க இன்னும் பசியாகவும் இருக்காங்க நிறைய ஊழியக்காரங்க பசி பட்டினி அனுபவிக்கிறாங்க ஆனால் ஆண்டவருடைய கிருமைனால் நான் நாற்பத்தி மூணு வருஷம் இந்த ஆவடி ஊழியத்தில் நான் செய்கிறேன் ஆண்டவர் என்ன ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் ஆண்டவர் எனக்கு இல்லாமல் ஆக்கினார் மற்றபடி எனக்கு இப்போ சாப்பிட தான் முடியலை நான் இப்போ ஆறு வேளை சாப்பிட்றதுக்கு இருக்குது ஆனால் மூணு வேலை தின்றக்கே முடியலை எனக்கு வந்து தாராளமாக இருக்குது என்னால் சாப்பிட முடியாத அளவுக்கு எனக்கு இருக்குது ஒரே ஒரு வேலை தான் எனக்கு பட்டினி போட்டார் என் தங்கச்சிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணேன் அப்போது சின்ன சச்சிங்க இருந்துச்சு அவளை கல்யாணம் பண்ணி அவர் வந்து அந்த பிஆர்டியில் ஒரு ஆஃபீஸர் என்னுடைய வீட்டுக்கு பின்னால் ரெண்டு வீடு தள்ளி அவர் இருப்பான் எனக்கு ஒரே ஒரு வேலைவின்னு என்னென்னா குளிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் காலையில் குளித்த உடனே எனக்கு சாப்பிடணும் அந்த விளைவின இருக்க ஒரு பெரிய விளை வேணும் உடனே டைனிங் டேபிள் தான் வருவேன் எனக்கு சாப்பிட்ணும் இது விலை வேணும் அதனால் அன்றைக்கு நான் குளிக்க போனேன் என் ஒய்ஃப் வந்து சொன்னாங்க எனக்கு குளிக்க போகிறீங்க கொஞ்சம் லேட்டாக போங்க குளிக்க போகிறீங்க குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை நான் பார்த்தேன் ஒன்றுமே இல்லையா ஒன்றுமே இல்லை சரி பரவாயில்ல கத்திரம் ஃபாஸ்டிங் இருந்தாலும் அன்றைக்கி அப்படின்னு போயிட்டு குளிச்சுட்டு நான் வெளியே ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் டேபிளில் சூடாக சாப்பாடு இருக்குது ரொம்ப நல்ல ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயோ ஆண்டு வர குளிக்கிறதுக்குள்ளே நம்மள ஆசையை நிறைவேற்றிச்சார சாப்பாடு எவ்வளோ சீக்கிரம் வந்துடுச்சு என்னமோ பக்கத்தில் போயிட்டு கேட்டேன் சாப்பாடு எப்படி வந்துச்சின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க உங்கள் பின்னால் இருக்காங்கல்ல அவங்க செய்துட்டு வந்தாங்க அப்படின்னு என் தங்கச்சங்கன்னா விஜயா இது வந்து உன் அண்ணனுக்கு கொண்டு வந்தியா இல்லை ஒரு ஊழியக்காரனு கொண்டு வந்தியாங்க என் அண்ணனு கொண்டு வந்தேன் அப்படியா சார் என் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டு வந்தியா இல்லை தெரியாமல் கொண்டு வந்தியா இல்லைண்ணே நான் காலையில் வந்தேன் அண்ணி சொன்னாங்க அன்றைக்கு காலை சாப்பாடு இல்லை அண்ணன் குடிக்க போயிட்டார் சாப்பிட்டு வந்தோடனே சாப்பாடு கேட்பாரு சாப்பாடு இல்லை அதான் வேடி போய் வீட்டில் உள்ள நம்ம மடம்பட நீ பண்ணிவிட்டு எடுத்துட்டு வந்தேன் நீ எப்படி எடுத்துட்டு வந்தியோ அப்படியே போய்ங்க அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கு போய்டு ஏன் அண்ணனுக்கு இந்த பாரு இந்த அண்ணன் தம்பி பாசெல்லாம் மினிஸ்டரில் வரக்கூடாது ஊழியத்தில் வரக்கூடாது இந்த பாசெல்லாம் அங்கே இருக்கணும் நீ எடுத்துரு சொன்ன நான் உனக்காக செய்துட்டேன் இன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்ருங்க சொன்ன நான் சொன்னேன் ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு நீ அதையும் நாசமாக்க சொல்கிற இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு என்னை நம்புறதுக்கு கத்திர எனக்கு தருணம் கொடுத்துருக்காரு இதை இழக்க சொல்கிற எடுத்துகிட்டு போயிடுங்க எங்கள் அம்மா ஒரே அழுக என்னடா இப்படி முரடன்னா இருக்கிற நீங்கள் முரடன்னா பேர் கொடுங்க நீங்கள் குருடன்னா கொடுங்க நீங்கள் அன்பில்லாமா கொடுங்க நீங்கள் என்னன்னா கொடுங்க எனக்கு கிடச்ச ஒன் சான்ஸ் அவள் அழுதுகிட்டே தூக்கிட்டு போனான் ஏன் ஒருவேளை பண்ண செத்தாக போயிடுவேன் இல்லை மத்தியானம் யாரோ பர்த்டே நல்ல சிக்கன் பிரியாணி சிக்கன் வறுவல் எனக்கு அது நல்லா சாப்பிட்றதுக்கு வயிற்று காலியாக வைக்கிறதுக்கு இருக்கு ஏக தேவன் தருணத்தை நம்ம சான்ஸ் இன்றைக்கி பாருங்கள் நான் தாழ்மையாக சொல்லுவேன் அந்த ஒரு சோதனை ஆண்டவர் வைச்சாரு நாற்பத்தி மூணு வருஷமாக என் சாப்பாட்டில் குறவே இல்லை என் குறவே இல்லை ஐயோ என் தங்கச்சி அமைச்சிட்டு வந்துட்டாளே ஐயோ என் தங்கச்சி எவ்வளோன்னு நேசிக்கிறா நான் கேட்டேன் வாட்டேன் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் போடுறியா சாப்பாடு ஒரு வேளை போடுவேன் ரெண்டு வேளை போடுவேன் மூணாவது வேளை அண்ணன் எப்போ போகிறேன்னு கேட்பேன் ஆனால் என் வாழ்நாளெல்லாம் போட போகிறது யார் கர்த்தர் நமக்கு அநேக வேலைகளில் இந்த மாதிரி தருணங்களை உண்டாக்கி தர்றாருங்க அது சின்ன தருணமாக இருக்குங்க ஆனால் அதில் மிஸ்டேக் பண்ணிடணும் உடனே அந்த மனுஷனை பார்க்கலாமா இவரை பார்க்கலாமா அவரை கூப்பிடலாமா இந்த நெருக்கத்தில் விசாலம் ஆயிரமா ஆயிரம் பட்டு வேதனை கர்த்தருடைய அற்புதத்தை நீங்கள் இழந்திருப்பீங்க கர்த்தருடைய வல்லமை நீங்கள் இழந்திருப்பீங்க கர்த்தர் உங்களுக்காக செய்ய வந்த அற்புதத்தை நீங்கள் இழந்து போயிருப்பீங்க தான் சொன்னான் நெருக்கத்தில் கர்த்தரிலே நான் சார்ந்து கொண்டேன் நெருக்கத்தில் கர்த்தருக்கு நான் என்னை கூப்பிட்டேன் அவர் சொல்வாரு ரெண்டு சாம்புல இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் நீங்கள் பதினாலாம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன் கர்த்தன் இரக்கம் பெரியது நான் என்ன சொல்கிறேன்னா கர்த்தருடைய கையிலேயே விழுந்துடுறேன் ஒருத்தன் கையில் விழமாட்டேன் ஒருத்தன் கையில மாட்டேன் கர்த்தருடைய இறக்கம் பெரியது கர்த்தருடைய கையிலேயே விழுவேனாக ஏனென்றால் அவருடைய பெரியது நான் நெருக்கம் உங்களை அற்புதத்தை காண செய்யணும்னா மனுஷன் கையில விழாதீங்க மனுஷங்கிட்ட போகாதீங்க நான் சொல்லுவேன் தேவனுடைய நாமத்துக்கு மயிமையாக நான் சொல்லுவேன் நீங்க மனுஷனை நோய் கூப்பிடாதீங்க எந்த மனுஷனை நம்பாதீங்க கர்த்தரையே நம்பி நீங்கள் சார்ந்து கொள்வீர்களானால் உங்கள் கண்கள் என்னத்தை காணும்னு கேட்டீங்கன்னா நான் செய்கிற ரட்சிப்பை காணும் அலிலூயா இந்த ஜூன் மாதம் கர்த்தர் உங்கள் கண்களை நம்முடைய கண்களை விசாலமாக்கணும் ஆண்டவரே நீர் செய்கிற ரட்சிப்பை எங்களுடைய கண்கள் காணத்தக்கதாக எங்கள் நெருக்கத்திலே நாங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் கோப்பிடுவோம் அலிலூயா அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது விற்கப்பட்டு போனதில்லை அந்த முகங்கள் பிரகாசமாயின என்று எழுதிக்கிறது போல கர்த்தர் ஆண்டவர் சொன்னார் எப்பா உனக்கு முன்ன நெருக்கந்தாப்பா எனக்கு தெரியும் நெருக்க எனக்கு தெரியும் உனக்கு கடல் கொந்தளிக்கு எனக்கு தெரியும் எனக்கு வழி இல்லைன்னு எனக்கு தெரியும் பின்னாலே நெருக்கம் எனக்கு தெரியும் ஆனால் இந்த நெருக்கத்திலே நீ எதை காண்பாய் என்று கேட்டால் சமுத்திரத்தையோ இந்த எதிரியின் சேனை அல்ல நான் உனக்காக செய்கிற ரட்சிப்பை நீ காண்பாய் நீங்கள் இன்றைக்கு விசுவாசிக்க அருமையானவர்கள் இந்த கூட்டத்தில் நான் இந்த செய்தி வந்து திரள் கூட்டமான மக்கள் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு சிலரோடு ஆண்டவர் நேரடியாக சொல்கிறாரு நீ ஒரு பெரிய நெருக்கத்தில் தப்ப முடியாமல் இருக்கலாம் உனக்கு நீ சொல்லலாம் முன்னால் நெருக்கம் பின்னால் நெருக்கம் பிரதர் சாவிரதை தவிர வேறு வழி இல்லை பண்ணி இருக்கலாம் ஆனால் சொல்கிறேன் நீ சாக வேண்டியது நீ அல்ல சாக வேண்டியது பின்னால் இருக்கிற ஒரு சேனை இருக்குது நீ காண வேண்டியது சாவை அல்ல நீ காண வேண்டியது பிரேத குழி அல்ல நீ காண வேண்டியது கர்த்தருடைய ரட்சிப்பை தேவனுடைய ரட்சிப்பை உன்னுடைய கண்கள் காணும் நீ இன்றைக்கு விசுவாசிப்பாயானால் உன்னுடைய கண்கள் தீமையை காண்கிறதில்லை உன்னுடைய கண்கள் ஒரு நாள் தீமையை காண முடியாது உன்னுடைய கண்களை தேவன் உருவாக்கியிருப்பாரானால் நீ கத்தரை நம்புவாயானால் கத்தரை நோக்கி பார்ப்பாயானால் உன் கண்கள் தீமை அல்ல உன்னுடைய கண்கள் ரட்சிப்பை காணும் என்பதில் சந்தேகமே இல்லை கத்தருடைய நாமத்துக்கு மய்மையும் கனமும் உண்டாவதால் இந்த அருமையான காலவழியில் வழியில் கத்தர்னோடு பேசியிருப்பார் ஆனால் ஆண்டவரே எந்த நெருக்கத்தின் பாதையில் போகலாம் எந்த வழியில் நடந்து போகலாம் நீங்கள் ஒன்றை சொல்லுங்கள் ஆண்டவரே நான் என்னுடைய அந்நிய கண்கள் அல்ல உன்முடைய கண்களாலேயே நான் காண்பேன் அப்பா என்னுடைய கண்களாலே இந்த அதிசயத்தை காணுவேன் ஆண்டவர் சொன்ன உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன் என்று தான் சொன்னாரே தவிர சாவை காண செய்வேன் சொல்லலை உன்னை அற்புதங்களை காண செய்வன் சொன்னாரே தவிர உன்னை வேற எதையோ காண செய்வேன் சொல்லலை நம்முடைய தேவன் வல்லவ

நடத்தி குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகள் அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் வெளிச்சமும் கோணலை செவையும் கோணலை செவையும் ஆக்கி இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து யாருக்கு இந்த காரியங்களை அவர்களுக்கு செய்து யாருக்கு குருடருக்கு குருடரை பார்த்து சொல்ற குருடரை அறியாத வழிகளிலே நடத்தி அவர்களை தெரியாத பாதையிலே அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கி கோணலை சபையாக்கி இந்த காரியங்களை அவர்களுக்கு செய்து யாருக்கு வழி தெரியாத ஒரு குருடன் நான் சொல்லுவேன் ஒரு குருடனுக்கு இந்த உலகத்தில் நிறைய வசதி இருக்கலாங்க நான் சிலரெல்லாம் கேட்டு பார்க்குறேன் இந்த குருடாக இருக்காங்க பாருங்கள் அவங்கெல்லாம் பிச்சை எடுக்கிறாங்களே நம்ம நினைக்கிறோம் குரலங்க பிச்சை எடுக்கிறாங்கன்னு ஆனால் நிறைய பிச்சைக்காரர்களுக்கு நான் கேள்வி நான் நான் அறிந்த விதத்தில் ஒரு பெரிய என்ஜினியரை காட்டில் சம்பாதிக்கிறார் ஒரு சர்வே சொல்லுது ஒரு சாதாரண பிச்சைக்காரன் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறானா இங்கே ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாள் கை தூந்து பார்க்கலாம் உங்களை விட கட்டிக்காரன் அவன்தான் இப்போ நினச்சிருங்க நம்ம கண்ணு இல்லாமல் இருந்தாலா இன்றைக்கி நிறையா பேருக்கு வேலையே கிடைக்கல ஏன் கிடைக்கல கண்டு இருக்கிறதுனால அவனுக்கு வேலையில்ட்டாலும் அவன் உட்காந்து ரோட் ரோட் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு ஐயா அம்மா அப்படின்னு ஐம்பது பைசா இப்போல்லாம் பத்து பைசா போட திருப்பி கொடுத்துருவான் ஐம்பது பைசா போட்டால் நீ காலையிலேருந்து எட்டு மணி நேரத்தில் அஞ்சு ரூபா ஐயாயிரம் ரூபாய் நிறைய பிச்சைக்காரன் பத்து ரூபா வட்டி விட்றான் நிறைய பிச்சைக்காரன் பேங்கில் டெப்பாசிட் வச்சுருக்கான் உங்களுக்கு எல்லாருக்கும் இல்லாத பாக்கியம் அவனுக்கு இருக்குது ஆனால் ஒரே ஒரு பாய்க்கேருந்து அவனுக்கு இல்லைங்க என்ன தெரியுமா இவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை ஒரு நாளாவது பார்த்துருக்கானா பார்த்துருக்க மாட்டான் அஞ்சு ரூபா நோட்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா அவனுக்கு தெரியாது ரவுண்டாக இருக்குதுன்னு தெரியுமே தவிர ஒரு நாள் அஞ்சு ரூபா நோட்டை பார்த்துருக்கானா பார்க்கல அந்த பேங்கை பார்த்தானா பார்க்கல அவன் பணத்தை எதுவுமே பார்க்கலைங்க எல்லாம் இருக்குங்க ஏன் தெரியுமா அவனுக்கு முன்னால் எல்லாமே இப்படி தான் இருக்குது இருட்டாக தான் இருக்குது நோட்டு கொடுத்தாலும் இருட்டாக தான் இருக்குது பொண்ணை கொடுத்தாலும் இருட்டாக தான் இருக்குது வெளியே கொடுத்தாலும் இருட்டாக தான் இருக்குது பொண்ணை கொடுத்தாலும் இருட்டாக தான் இருக்குது வீட்டை கொடுத்தாலும் இருட்டாக தான் இருக்குது ஒன்றையும் அவன் பார்க்குறதுக்கு அவன் கண்ணு இல்லைங்க இந்த உலகத்தை என்னங்க பாய்க்க அவனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு எப்பா குருடரை அறியாத வழிகளிலே அழைச்சிட்டு வந்து அவன் துக்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்க நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாரும் பத்திரிக்கையில் எழுதுறாங்க அவங்களுக்கு என்னங்க நிறையா சம்பாதிக்கிறான் எல்லோரும் கொடுக்குறான் கேட்டவெல்லாம் கொடுக்குறான் நம்ம போய் கேட்ட எவனாவது கொடுக்குறான் அவன் ஐயா அம்மான்னா போட்டு போகிறான் எவ்வளோ கொடுக்குறான் நம்ம கொடுக்குமானன்றான் ஆனால் அவனுடைய வேதனை யாருக்கு தெரியும் ஒரு நாள் அருகே உட்காந்து பிச்சை இருக்கான் அவன் ஏஎஸ் நாசர் கேட்குறாரு உனக்கு என்னப்பா வேணும் நான் என்ன கேட்டிருப்பேன் ஆண்டவரே கொஞ்சம் வயசாகிடுச்சி கொஞ்சம் காசு கொடுத்தா மொத்தமாக பேங்க்கில் போட்டு வட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அவன் பணம்தான் போதுன்னு அதை கேட்டுருக்கலான் இத்தனை வருஷம் பிச்சை எடுத்துட்டு இருக்கானே அவனுக்கு தெரியும் நான் இவ்வளோ நாள் பிச்சை எடுக்கிறேன் எனக்கு ஒன்றே ஒன்றா தேவை எனக்கு முன்னே இருக்கிற ரட்சகரையும் பார்க்க முடியல என் வீட்டையும் பார்க்க முடியல வெளிச்சத்தையே பார்க்க முடியல எனக்கு ஒன்றே தான் தேவை இந்த உலகத்தில் எனக்கு என்ன பாக்கியங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம் ஐயா எனக்கு ஒன்றே ஒன்று தேவை இந்த வெளிச்சத்தை ஒரு நாள் நான் பார்க்கணும் ஐயா இந்த வெளிச்சத்தை ஒரு நாள் பார்க்கணும் இப்போ நான் சொல்வேன் இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு மனிதனுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா அந்த கண்ணால் பார்க்கறது வெளிச்சத்தை பார்க்குறது இந்த கண்ணு மாத்திரம் ஒத்தனைக்கு இல்லைன்னா அவன் வாழ்க்கையில் என்ன இருக்கட்டுங்க என்ன மேன்மை இருக்கட்டுங்க எதுவுமே இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு இந்த குருடனை அறியாத வழியில் அழைச்சிட்டு வரேன்ப்பா அறியாத பாதையில் நடத்திட்டு வரேன் நம்ம நிறைய வேலை சொல்கிறோம் நாம் ஆண்டவர் என்ன அறியாத பாதையில் நடத்துகிறார் பிரதர் என்னை நிறைய நடத்திட்டேன் ஏன்னா அவர் காரியம் எனக்கு புரியவே இல்லை பிரதர் ஆனால் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் நடத்தினாலும் அவர் அழைச்சிட்டு வந்தாலும் முன்னால் என்ன தெரியுமா இருக்குது ஒரு பெரிய இருள் இருக்குது நம்முடைய வழியை காண முடியாத ஒரு இருள் இருக்குது இந்த இருள் சூழ்ந்த வேலை பாருங்கள் ஒரு பயங்கரமான வேலை கர்த்தருடைய சங்கீத கத்தருடைய தாசனாக யோபு சொல்லும்போது கர்த்தர் என் மேல் இருந்த எனக்கு முந்தின நாட்களை நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் யோபின் புஸ்தகம் செய்து இருபத்தி ஒன்பதாம் சங் அதிகம் நினைக்கிறேன் ஏஸ் சாரி யோபு இருபத்தி ஒன்பதாம் பாருங்கள் ரெண்டாம் வசனம் பாருங்கள் சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாய் இருந்த சீர் இப்பொழுது எனக்கு இருந்தால் நலமாக இருக்கும் அப்பாருங்க அப்பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை நான் கடந்து போனேன் அப்போ ஒரு காலம் அவருக்கு இருந்துச்சு கத்தருடைய தீபம் தலைமேலே இருந்துச்சு அவருடைய வெளிச்சத்தில் வந்து இவர் கடந்து போனாராம் நீங்கள் பின்னால் வாசித்து பாருங்கள் அவருடைய மரியாதை எப்படி பாருங்கள் முதியோர்கள் எல்லாம் அவர் எலும்புனா கையை கட்டி நின்றுனா அவருக்கு வணக்கம் சொன்னாங்க அவருக்கு முன்னால் எலும்பி நின்னாங்க ஒரு மரியாதை கொடுத்தாங்க இவர் சிங்காசனத்தை வந்து ரோட்டில் போட்டு நியாய நியாயாதிபதியாக உட்கார்ந்துருந்தாரு ஆனால் அவர் சொல்கிறாரு நான் ஒரு காலம் வந்துச்சு நான் வெளிச்சத்துக்கு காத்திருந்தேன் இருள் வந்துச்சு இப்போ இருள் உள்ள காலம் என்ன தெரியுமா முன்னால உட்காந்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பரிகாசம் பண்றான் வேலைக்காரனை கூப்பிட்டா காக்காத மாதிரி போறான் என்னாச்சு கேட்டாங்கன்னா பரிகாசத்துக்கும் நிந்தைக்கும் உரியவனானே என் மேலே தேவனுடைய தீபம் இருந்த பொழுது நான் இருளை கடந்து போயிட்டேன் எத்தனையோ இருள் வந்துச்சு கடந்து போயிட்டேன் ஆனால் இப்போ நான் இருளிலேயே உட்காந்துட்டேன் முன்னால சிங்காசத்தில் உட்கார்ந்தவன் இப்போ எங்க உட்காந்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா தெருவில் போத்திக்கிட்டு சுரண்டிக்கிட்டு எல்லாருக்கும் பரிகாசத்து இந்த பரிகாசத்தை பார்த்துட்டு என் மனைவியே சொல்கிறேன் ஏன் ஏன் இங்கே உட்காந்து சுரிஞ்சிக்கிட்டு இருக்க செத்து தொலையான்னு சொல்கிற அளவுக்கு நான் இறங்கிட்டேன் ஏன்னு தெரியுமா வெளிச்சம் போச்சு இருள் வந்துச்சு அதனால்தான் மீகாவிலே சொல்வர் மீகா ஏழாம் அதிகாரம்

சத்துருக்கள் பார்க்குறாங்க வழியே கிடையாது அவனுக்கு ஆண்டவர் சொல்கிற நீ இருளில் உட்கார மாட்டாப்பா நீ எங்கே உட்காருவேன்னு கேட்டா உன் இருளை நீக்கி உன்னை வெளிச்சத்திலே நான் கொண்டு வருவேன் அப்போ சத்துருக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த வெளிச்சத்தை பார்ப்பாங்க நீ சாட்சியாக இருப்பாய் இந்த இருள் ஒரு மனுஷன் நீக்கி இருக்க முடியாது அதனால்தான் எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன் நீங்கள் யோபின் சம்பவத்தையே நீங்கள் வாசித்தீங்கன்னா யாகோவின் புஸ்தகம் தயவுசெய்து ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் பொறுமையை குறித்து ஐந்தா யோ யாகோபு ஐந்து பதினொன்று பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே ஆ யோவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆ கத்தருடைய செயலினுடைய முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் முடிவை கூட நீங்க பார்த்திருக்கிறீங்க முடிவு என்ன இருளிலே போயிட்டாரா வெளிச்சம் வந்துச்சு இருள் வந்துச்சு இருளிலே போயிட்டாரா இல்ல இல்லை கத்தர் இருளை நீக்கி மகிழ்ச்சி அடைய பண்ணினார் ஆகையால் தான் ஏசாய ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுது இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையிலே இருக்கிறவர்கள் மேல் கத்தருடைய வெளிச்சம் ஊசித்தது அவங்களை என்ன பண்ணார்னா மகிழ்ச்சியாக்க பண்ணினார் நான் சொல்லுவேன் கத்தரே தேவன் நம்முடைய இருள் ஒரு பெரிய துக்கத்தை கொண்டு வருகிறது வெளிச்சம் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது இந்த துக்கம் நீங்குவதற்கு வழி தெரியாத ஒரு குருடனை போல இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உன் இருதயத்தை இருவளை நீக்குமாப்பா உன்னை கோணலை செவையாக்கி நான் உன்னை கைவிடவே மாட்டேன் கத்தோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான் சொல்வ தைரியமாய் சொல்லலாம் ஆண்டவரே நீர் என்னை கைவிடாத தெய்வம் மாத்திரம் அல்ல என் இருளை நீக்கி என்னை மகிழ்ச்சியாக்கி என்னை ஒரு சாட்சியாக என்னை நிறுத்துவீர் ஆண்டவரே நான் இந்த கோணியில் உட்காந்துக்கிட்டு நான் அழுதுகிட்டு இருந்தேன் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்துடுச்சேன்னு ஆனால் இந்த இருளை நீக்கி வெளிச்சமாக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறேன் மூன்றாவதாக லூக்கா முதலாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது சீக்கிரமாய் நீங்கள் வாசியுங்கள் அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள் இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் வல்லமையுடையவர் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை மகிமையானவைகளை எனக்கு செய்தார் ஒரு ஏழை சகோதரி கத்தரை பார்த்து முதலாவது தேவதூதன் வந்து சொல்லுகிறான் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசி கிருவை பெற்றவளே பயப்படாதே கிருவை பெற்றவளே நீ பாக்கியவதி கத்தை உன்னோடு இருக்கிற நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் இது தூதன் கொடுத்த வார்த்தை ஆனால் இவள் இப்பொழுது அனுபவத்திலே சொல்லுகிறாள் கர்த்தர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார் அவர் செயல் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நான் அநேக சந்ததிகளுக்கு பாக்கியவதி என்று சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் அநேகருக்கும் முன்பதாக என்னை மேன்மைப்படுத்துவார் என்னை உயர்த்துவார் ஆம்பருமையானவர்களே கர்த்தருடைய செயல் நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்கு ஒரு நம்மை அழைக்கும் போது ஒருவேளை தேவதும் சொல்லியிருக்கலாம் நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஆனால் தேவனுடைய முடிவு எங்கேன்னு கேட்டீங்கன்னா ஸ்திரீகளுக்குள்ளே மாத்திரம் அல்ல அநேக சந்ததிக்குள்ளே நீ அநேக சந்ததிக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் நின்று நின்றுவிடக்கூடாது உன்னுடைய ஆசீர்வாதம் தலைமுறையாக இருக்கத்தக்கதாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் இன்னொருதமாக சொல்வேன் ஆனால் கத்திரனுக்கு மயிமையான செய்து என்னை உயர்த்துகிறார் நான் புத்தி கெட்டாத விதத்தில் நான் வேண்டு ராத்திரி கொடுத்த பொழுது நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன் ஆண்டவர் மனிதர்களை உயர்த்தின சம்பவங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க கத்தனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக ஒரே ஒரு ஆபரகாமை ஆண்டவர் அழைத்தார் ஒன்றும் இல்லாத வெறுமையான ஒரு மனுஷனை ஆண்டவர் அழைத்து அவரை பார்த்து சொன்னார் நீ ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் ஒரு பெரிய தகப்பனாக அவரை கத்தர் உயர்த்தினார் ஒன்றுமில்லாத இருபது வெள்ளிக்காசு விற்கப்பட்ட ஒரு யோசேப்பை தேவன் உயர்த்தி ஒரு ராஜ அரண்மனைக்கு ஆண்டோர் கொண்டு வந்தார் வாசலிலே கடந்த ஒரு முர்தகாயை கத்தர் ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்தி அவனை உயர்த்தினார் இதெல்லாம் யாரால் செய்ய முடியுமா அப்போ நான் சொல்லுகிறேன் நம்முடைய உயர்வு நம்முடைய படிப்பினாலே வரலாம் நம்முடைய அனுபவத்தினாலே வரலாம் நம்முடைய நமக்கு இருக்கிற டேலண்ட்டில் உயர்வு வரலாம் இதை வச்சு நம்ம என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா நான் இவ்வளோ நாள் கடினமாக உழைச்சேன் கத்தர் எனக்கு வந்து வேலையை உயர்வை கொடுத்த அல்லது என்னத்தில் உயர்ந்திருக்கலாம் ஆனால் நான் சொல்லுவேன் கர்த்தரே இதை செய்தால் என்று சொல்லுகிற உயரன் வாழ்க்கையில் இருக்கு நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால் உங்கள் புத்தி கெட்டாத விதத்தில் தேவன் உயர்த்துகிற உயர்வு இருக்கு வேதன் சொல்கிறது சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து தேவன் எடுத்து எங்கே கொண்டு போகிறாருன்னா பிரபுக்களோட உட்கார வைக்கிறேன் நீங்க என்ன உங்களுக்கு என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தீர்க்க திரசனமாக சொல்றேன் நினைவு இடத்துல போய் உட்கார்ந்துருப்பே நீ நினையாத இடத்துல உட்காந்து கத்தர் வந்து உன்னை கொண்டு வந்து வைக்கிற இடம் திறமைக்கேற்ற இடம் இல்லை உன் அறிவுக்கேற்ற இடம் இல்லை உன்னுடைய அனுபவத்துக்கு ஏற்ற இடம் இல்லை வேணுமானா எல்டிசியில் இருந்து ஒரு யூடிசிக்கு நீ மாறலாம் அவ்வளவுதான் சாமர்த்தியம் ஒன்று அவ்வளோதான் கொண்டு போயிருக்கோம் படிப்படியான உயரலாம் ஆனால் நீங்கள் தேவனை விசுவாசிக்க முடியுமானா தேவனுடைய வல்லமை விசுவாசிக்க முடியுமானா கர்த்தர் எனக்கு மைமையானவைகளை செய்தார் சொன்னால் ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு பொண்ணை ஒரு சாதாரண ஒரு கன்னிகையை அநேக ஜாதிகளுக்கு தாயாக மாற்றினது தேவனுடைய ப்ரமோஷன் ஒரே மேலே போனது கேட்டீங்கன்னா அப்போதான் சொல்ல முடியும் கர்த்தருக்கு சாட்சியா இது யார் செய்தா இந்த உயர்வு யார் கொண்டு வந்தது கர்த்தர் கொண்டு வந்தோம் உங்கள் உயர்வால் நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்கள் அனுபவத்தில் வந்துச்சு உங்கள் அறிவில் வந்துச்சு இல்லை உங்களுடைய உங்கள் வேறு என்னத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் ரெக்கமெண்டேஷன் வந்து ஏதோ ஒன்று வந்துச்சு ஆனால் தேவன் உயர்த்துகிற உயர்வு மனித கண்களால் புரிந்து கொள்ளவே முடியாது இது எப்படி வந்துச்சு இவனுடைய வாழ்க்கையில் இந்த உயர்வு எப்படி வந்துச்சு சாதாரண ஒரு ஆடு மேய்த்ததை ஒரு ஆடு மேய்ச்ச ஒரு இடையனை ஆண்டவர் தூக்கி அரண்மனையில கொண்டு வந்து உட்கார வச்சாரு பேக்குகளும் பேதைகளும் படிப்பில்லாதவங்களை கொண்டு வந்து பிரதான அப்போசல இருந்த ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்தார் யூ பிலீவ் இன்னைக்கு நீங்க இந்த ஜூன் மாதம் நீங்க விசுவாசிக்க முடியுமானால் நான் இயேசுவை நாமத்தில் விசுவாசி நீ வாசல் பள்ளியில கிடக்கிற இருக்கலாம் ஆனா உன்னை தூக்கி ஒரு பிரபுவோட உட்கார வைக்கிறதுக்கு தேவன் வல்லவர் நீ இருபது வெள்ளிக்காசுக்கு உன் சகோதரரால தள்ளப்பட்டு உன் சகோதரரால் வெறுக்கப்பட்டு நீ மாட்ட கெஞ்சிருக்கலாம் உன் சகோதரர்கிட்ட கெஞ்சிருக்கும் போது யோசியப்பு உயிருக்காக தான் கெஞ்சிருப்பான் என்ன உயிரோட விட்டுருங்க நான் காப்பான் பிழைச்சிக்கிறேன்னு ஆனால் ஆனா ஆண்டவர் உயிரை மட்டும் கொடுக்கல உயிரை காப்பாற்றுறக்கும் உதவி செய்தார் நான் சொல்லுவேன் அன்றைக்கு இவன் மேலே இறங்காதவன் இன்னைக்கு வந்து அவங்ககிட்ட வந்து ஆகாரத்தை கையேந்தி நிற்கிறான் நான் எழுத்தின்படியே சொல்கிறேன் உன்னை அவமதித்தவன் உங்ககிட்ட வந்து கையேந்துவான் உன்னை துரத்தின உங்கள்கிட்ட கையேந்துவான் அன்றைக்கு வந்து உன்னை அனாவசியமாக பேசினானே எங்கடா உன் தரிசனம் உனக்கு தரிசனம் கொடுத்த கடவுள் எங்கடான்னு கேட்டானே அனாவசியமாக நீ எழுதி வச்சுக்க உன் டயரில் உன்னை அவமானப்படுத்தினவனே உன்னை வந்து உங்கள்கிட்ட கையேந்துவான் எனக்கு ஒரு வேளை ஆகார்த்த கொடு எனக்கு ஒரு வேளை கஞ்ச கூடு நீங்கள் நினச்சிடாதீங்க நீ வாழகாமல் நீ தலையாவாய் நான் அடிக்கடி யோசிப்பேன் வால் எப்படி தலையாகும் வாலுக்கு அடுத்த பகுதி இருக்க வாலுக்கு அடுத்த பகுதி என்னது வயிறு தானே இல்லை காலாவா என்று ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு தானே நம்ம சொன்னால் வால் எழுத்து வேற எங்கே ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக போய் தான் எங்கே வரணும் ஆண்டு ஒரு தூக்கு நான் வாலில் இருந்து நேரம் தலை கொண்டு நீ வாலாகாமல் தலையாவா நீ கீழாகாமல் நாம் இன்றைக்கு தேவனை விசுவாசிக்க முடியலைங்க தேவனை நம்ப முடியலங்க தேவன் நம்முடைய தேவன் நம்முடைய புத்தி கெட்டாத காரியங்களை செய்கிறவர் புத்தி கெட்டாத உயர்வை தேவன் தருகிறவர் யோ பிலீவ் நீங்கள் கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால் நீங்கள் தேவனை நம்ப முடியுமானால் தேவன் எனக்கு மகிமையானவைகளை செய்வார் மகிமையை காண செய்வார் நான் யோசு பார்த்தேன் ஆண்டவர் சால சாரி யோசுவா சொன்னார் யோசுவா நீ பயப்படாத நான் வந்து மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை எல்லாரும் காண செய்வேன் நான் காண்படி செய்வேன் ஏன்னா இதுவரைக்கும் என்ன பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா மோசை கூட மோசை எங்கே போனால் பின்னால் போனான் மலை ஏறி போனால் மோசைக்கு பாதுகாப்பாக ஒரு வேலைக்காரனாக போனான் மோசையை ஜோம் பண்ண போனால் அவர் வாசலில் உட்காந்து ஆலயத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்தான் அவன் ஒரு வேலைக்காரன் சர்வன்ஸ் மோசையினுடைய சர்வஞ்சு மோசையை படித்தவர் பல விதத்தில் தேவன் அவரோடு இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தார்கள் அவனுக்கு பயந்து இறந்து போயிட்டார் இப்போ யோசுவா தலைமையில் விழுந்தது இப்போ இப்ப சொல்றாரு நீ பயப்படாத நீ இன்றைக்கு யாரு சர்வன்ட் மோசைக்கு சர்வன்ட் ஆனா நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இந்த ஜனங்கள் அறியத்தக்கதாக நான் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் யாரா மேன்மைப்படுத்தினார் சொல்லுங்க யாரா மேன்மைப்படுத்தினார் அதிபதியாக மேன்மைப்படுத்தினார் மோசையினுடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பாருங்க உன்னை அந்த ஒரே வசனம் மட்டும் வாசிங்க மோசையினுடைய ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அப்போஸ் நடவடிக்கையில ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா உன்னை அதிகாரியாகவும் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மறுதளித்திருந்த அந்த மனுஷருடே தேவன் முச்சடி தேவன் முச்சடிலே அவனுக்கு தரிசனமாகி தலைவனாகவும் மீட்பு தலைவனாகவும் யாருக்கு தலைவன் யாருக்கு தலைவன் ஒரு நாள் கேட்டானுங்களே யாரா ஒன்னு தலைவனா வச்சது யார்ரா ஒன்னே எனக்கு மீட்பா வச்சது அப்படின்னு கேட்டானுங்களே அவன்களுக்கு இப்ப இவர் யாரா மாறிட்டார்னு சொன்னா அவன்களுக்கு அவர் தலைவனாக மாத்திரம் அல்ல அவனுங்களுக்கு மீட்பரா மாத்திட்டாரு எப்பொழுது எப்பொழுது ஒன் விஷன் ஒரு தரிசனம் முச்சடியிலே தோன்றின தேவன் என்ன நடத்தினார் என்று கேட்டால் அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆண்டவர் அனுப்பின கேட்டான் யாரா என்ன தலைவனாக வச்சது உன்னை யார் தலைவனாக வச்சது யார் மீட்பனா வச்சது என்று கேட்டவர்களுக்கே தேவன் திருப்பி அனுப்பினாரு அதிபதியாக மீட்பறார் ஆறுமையானவர்களே நம்ம அலட்சியம் பண்ணினவங்க நம்மளை அற்பமாயி எண்ணினவங்க நம்மளை சுரத்தினவங்க அவர்களுக்கு மேலாக தேவன் உயர்த்தும் பொழுதுதான் நாம் என்ன சொல்லுவோன்னு கேட்டால் கர்த்தர் மய்மையான வேகளை எனக்கு பார்ப்பாங்க நிச்சயமாக அவன் கண்ணு பார்க்கணுங்க அவன் சொல்லணும் இது ஒன் இது இது உன்னால் வந்தது இல்லை இது கர்த்தரால் வந்தது இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு எப்போது ஆச்சரியப்படுவான்னு தெரியுமா நீங்கள் கர்த்தருடைய எழுத்தின்படி வார்த்தைகளை விசுவாசிங்க எப்போ தெரியுமா ஆச்சரியப்படுவான் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாக தேவன் வைத்தார் இது வந்து இவ கத்தரால் இது மனுஷனால் உண்டானது அல்ல இது தேவனால் உண்டானது எல்லாரும் என்ன பண்ணினாங்க ஆச்சரியப்பட்டாங்க பிரதர் ஒரு நாள் ஒன்று ஆகாதுன்னு தள்ளினாங்க பாருங்க உன்னை வேண்டான்னு தள்ளனாம் பாருங்க உன்னை அவமானப்படுத்தினா பாருங்க உன்னை வெறுப்பேத்தினா பாருங்க அவனே வந்து அவன் சொல்லுவான் இது கத்தரால் வந்ததுடா இது கத்தர் உன்னை தலைக்கல்லாக மாற்றினான் நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக விசுவாசிக்கிறேன் என் அருமையான கர்த்தருடையவர்களே உன்னுடைய ரட்சிப்பை நான் காண செய்வேன் நீ என்னுடைய இந்த போராட்டங்களையும் நிந்தைகளையும் இந்த கொந்தளிப்புகளையும் நீ பார்த்துக்கிட்டு இருக்க மாட்ட என்னுடைய ரட்சிப்பை நீ காண்பாய் உன்னுடைய கண் எல்லா கண்களையும் மூடுவோம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்தில் என்னுடைய இருள் நீங்கி என் வெளிச்சம் உண்டாகி கர்த்தர் என்னை களிகோற பண்ணுவார் உனக்கு எல்லா வசதி இருக்கு உனக்கு எல்லா பொருளும் இருக்கு ஆனா நீ வழி அறியாமல் இருட்டில் உட்காந்துருக்க நீ விசுவாசிக்க முடியுமானால் கர்த்தர் உன் இருளை நீக்கி உன்னை வெளிச்சமாக்குற கர்த்தர் வல்லமையானவைகளையும் மகிமையானவைகளையும் செய்து ஒரு ரவா சந்தலாரியா என்னை அநேகருக்கு ஆண்டவர் மேலாக உயர்த்துவார் என்னை மகிமையாய் உயர்த்துவார் நீங்கள் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க என் கண்கள் தேவர் ரட்சிப்பை காணும் ஒரு ரம சந்தலாரியா கமாவியா பிரதர் சிஸ்டர் இந்த காலை விழிப்பு பயங்கரமான நெருக்கத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்க உன் கண்கள் மரணத்தின் குழிகளை பார்த்து கொண்டிருக்கு உன் கண்கள் கல்லறையை பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் நீ கல்லறையை காண மாட்டாய் நீ கல்லறையை காண மாட்டாய் நான் செய்கிற ரட்சிப்பை நீ காண்பாய் என்னுடைய அற்புத கரத்தை நீ காண்பாய் ஏசுவனுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இங்கே மாத்திரம் அல்ல இந்த ஆராதனை இருந்து பார்த்துக்கொண்டு கொண்டிருக்க யாரோ ஒருவருக்கு தேவன் சொல்லுகிறார் நீ கல்லறையை காண மாட்டாய் என்னுடைய ரட்சிப்பை நீ காண்பாய் என்னுடைய ரட்சிப்பை நீ காண்பாய் என்னுடைய கரத்தை நீ காண்பாய் உன்னுடைய சத்துருக்கள் உன்னை பரிகாசம் பண்ணி உன் சத்துருக்கள் சந்தோஷப்படுகிற இருளை நீ காண மாட்டாய் இருளை நான் விலக்கி உன்னை வெளிச்சத்திலே கொண்டு வந்து எனக்கு முன்பாக நான் உன்னை கழிகூற பண்ணுவேன் அறுப்பிலே மகளுகிறது போல கொள்ளை உடைமையை பங்கிட்டு கொள்ளுகிறது கழிகூறுகிறது போல நான் உன்னை கழிவுற பண்ணுவேன் நான் உன்னை கழிவுற பண்ணுவேன் என் மகளே நான் உனக்கு மைமையான எட்டாத உயரத்திலே நான் வைப்பேன் தீங்கு நாளிலே அவர் தம்முடைய கூடாரத்தின் மறைவிலை என்னை வைத்து எட்டாத உயரத்திலே தேவன் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார்

என்னை கைவிட ஆண்டவரே என்னை கைவிட மாட்டீர் என்னை கைவிட மாட்டீர் என்னை கைவிட மாட்டீர் உயரத்துல ஓ எனக்காக எல்லாம் செய்து முடிக்கிறவரே எனக்காக எல்லாம் செய்து முடிக்கிறவரே மோகத்தை தேடுங்கள் என்று சொன்னாலே என் மோகத்தை தேடுங்கள் என்று சொன்னதினாலே தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடோமே சந்தத்தில் தயவாக தேடுவே என் சத்தம் கேட்டு தயவாக பதிலாளிவார் எனக்காக யாவும் செய்தே மோடிவார் எங்கள் தேர்வாக்க மறியா எத்தனை பேர் சொல்வீர்கள் எனக்காக யாவும் செய்தே மோடிவா தமக்கென்று பயந்திடும் பக்தர்வர் விருப்பமும் அவராமல் நிறைவேற்றுவார் தமக்கென்று பயந்தீடும் பக்தர் யாவர் விருப்பமும் அவராமல் நிறைவேற்றுவார் நீ நல்லவ நம்முடைய கிருபையை நாங்கள் நம்பி நாங்கள் உயர்த்தி நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தயவாய் காரியங்களை நடத்தி தேவ நாமத்தை உயர்த்தி கொள்ளும் நம்முடைய பலத்த கரங்களை வார்த்தையை கொடுத்தீர் இந்த வார்த்தையை நான் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நீர் பொய்யுரைக்க மாட்டீர் இருக்கத்தாவே நான் சொன்னேன் நான் அதை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் இந்த இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறுகிறதை அரியான் மனதார கண்டு சந்தோஷமாய் உண்மை துதிக்க பிதா குமாரன் பரசுத்தாவியன் திரியேகன் நாமத்திலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வாதமாயிருப்பார்களாக நாமத்தில் பிதாவே ஆமே